நாட்டில் பரபரப்பாக பேசப்படுறது கொரோனா வைரஸ். நிறைய நிறைய பாசிட்டிவான தகவல்கள் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். கொரோனா வைரஸ் வந்து படிப்படியாக அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பதட்டப்பட்டுட்டே இருக்கோம். ஆனால் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். எப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டனா அப்புறமா கிடைக்கிற இன்பத்தை வந்து அதிக அளவு நம்ம ரசிக்கிற தன்மையாக இருக்கும். எப்படி சைனா எப்படி கஷ்டப்பட்டு அவங்க படாத துன்பம் இல்லை, அதை விட்டு வெளியே வந்துட்டு இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்க பார்க்கில் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயம் ஒரு ஒரு நாளும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா நடக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒழுங்காக நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டா போதும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இப்போது நிறைய ஃப்ரீ டைம் தான். இப்போ நீங்கள் வந்து செடி வைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். ட்ராயிங் பண்ணலாம், என் கதை எழுதலாம், உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், உங்கள் பசங்களோட விளையாடலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைமை நீங்கள் செய்யலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நல்ல உடம்பை பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க, நான் புதுசாக எதுவும் சொல்லலை. அண்ட் அதை சொல்கிறதுக்கு டைம் தான் ஆகும். அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கடந்து வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை மாதிரி கிரேட் யாருமே கிடையாது. நம்ம இந்தியன்ஸை வந்து உலகமே பார்த்துட்ருக்கு. இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ கம்மியாக தான் கொரோனா வைரஸ் இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளோட ஆரோக்கியத்தை பார்க்குறாங்க. நம்ம கல்ச்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஃபுட்டு என்னெல்லாம் சாப்பிட்றோம், ஒருவேளை நம்ம டர்மரிக், அதாவது மஞ்சள், மிளகு, சுக்கு அதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து நம்ம உணவில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்ற அளவுக்கெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம உயிர் சேதத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோனாலே போதும், நம்ம வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்தில் மாறிடுவோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்புங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.